இங்கே இந்த அமைப்பு பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகத்துடன் இணைந்து ஏறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இணைய வழியில் வெவ்வேறு சிறந்த எழுத்தாளர்களின் சிறுகதை கவிதைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவை சிறந்த முறையில் விமர்சனம் செய்யப்பட்டு வருவது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் இன்று தமிழவன் சிறுகதைகளில் கலாச்சார அடையாளம் என்ற தலைப்பில் இங்கு வந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்கள் தங்களுடைய மனப்பதிவினை பதிவு செய்ய இருக்கிறார்கள். அந்த மனப்பதிவினை பதிவு செய்ய வருகை தந்துள்ள அனைவரையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்த நிகழ்வை இதுவரை சிறந்த முறையில் இணைய வழியில் நடத்தி கொண்டிருக்கும் பாளையங்கோட்டை மேலும் சிவசு அவர்களை அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள பேராசிரியர் பெருமக்கள், இலக்கிய ஆர்வலர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவரையும் பாளையங்கோட்டை மேலும் வெளியிட்டகம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த அமைப்பின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கலாச்சார அடையாளங்கள் குறித்த விமர்சனத்தை முன்வைப்பதற்காகவும் சில தகவல் பரிமாற்றங்களுக்காகவும் இந்த அமர்வானது இப்பொழுது பாளையங்கோட்டை மேலும் சிவசு அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆழ்வார்குறிச்சி இங்கே இன்று இலக்கிய அமைப்பினுடைய பொறுப்பாளரும் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வரும் இன்றைய அக்கல்லூரியின் நிர்வாக அதிகாரியுமான முனைவர் சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்க வந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு யுவராஜ் அவர்களே, ரமேஷ் அவர்களே, இன்னும் பல்வேறு விதமான செல்வகுமார் மற்றும் இலக்கிய நண்பர்களே, உங்களுடைய பேர் ஆதரவானது ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் கூடிக்கொண்டே வருவதை நானும் தமிழவன் அவர்களும் உரையாடுகிற போது ஒரு மகிழ்வான தருணமாக அவற்றை நினைத்து கொள்வோம். அந்த வகையிலே தமிழவனுடைய படைப்புலகம், அது நாவல்களாக இருந்தாலும் சரிதான், சிறுகதைகளாக இருந்தாலும் சரிதான், அவற்றிலே பண்பாட்டு சமுதாய அடையாளங்கள் எவ்வாறு புலப்படுத்தப்பட்டுள்ளன அல்லது வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்கின்ற ஒரு பொதுவான தலைப்பிலே இந்த வாரம் நாம் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி அவரவர்தம் மனப்பதிவினை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டோம். பொதுவாகவே மனித சமுதாயமானது, அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான், உடல் அளவிலே ஒன்று போல இருந்தாலும் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நிறத்தினால் ஒவ்வொரு நாடுகளிலேயும் வெவ்வேறு விதமாக அவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். ஜாதியினுடைய அடிப்படையிலே, மதத்தினுடைய அடிப்படையிலே, அல்லது அவர்கள் ஈட்டக்கூடிய வருமானத்தினுடைய அடிப்படையிலே, அல்லது பூர்வீகமான கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்களுடைய அடிப்படையிலே, அல்லது தாங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த அந்த நிறுவனங்களிலே, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளினாலே உடல்கள் ஒன்று போல இருந்தாலும் கூட அவர்கள் பல்வேறு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரிக்கப்பட்ட காரணத்தினாலேயே அவர்களுக்குள் கலாச்சார வேறுபாடும் மாறுபாடும் தோன்றிவிடுகின்றது. அது மொழியினுடைய அடிப்படையிலே தோன்றலாம்,
அல்லது ஜாதியினுடைய அடிப்படையிலே தோன்றலாம், அல்லது மதத்தினுடைய அடிப்படையிலே தோன்றலாம், இனத்தினுடைய அடிப்படையிலே தோன்றலாம். கலாச்சாரம் என்பது அதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிடணும்னு சொன்னா, ஒரு குழுவாக மக்கள் கூட்டம் இருந்து கொண்டு தாங்கள் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ அல்லது எவற்றையெல்லாம் அதிக மதிப்புள்ள ஒன்றாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அவற்றை நாம் கலாச்சாரம் என்று நாம் கூறிவிடலாம். இந்த கலாச்சாரமானது ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அது தனி மனிதன் மேல் செலுத்தப்படலாம். அந்த தனி மனிதனும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது அப்படியே அவனும் எந்த விதமான விசாரணையும் இன்றி கேள்வியும் இன்றி அப்படியே பின்பற்றி கொள்வார். சில சமயம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த தனி மனிதன் அவனுடைய முன்னாரே அவன் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளிலே இவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இவற்றை நாம் உதாசீனப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிற பொழுது, அந்த பண்பாட்டின் மீது அல்லது அந்த கலாச்சாரத்தின் மீது அவன் தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டு அது வேறு மாதிரியாகவும் அவன் அமைக்கலாம். ஆகவே கலாச்சாரம் என்பது மனித சமுதாயம் குழுவாக இருந்து கொண்டு ஒரு தனி மனிதன் மேல் தீர்மானிப்பதும், அந்த தனி மனிதன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை இவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒன்றையும் பொதுவாகவே அவற்றிற்கான ஒரு விளக்கமாக நாம் அமைத்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே பாவே சுப்பிரமணியர் முதல் மௌனி, புதுமைப்பித்தன் போன்ற பல்வேறு சிறுகதை ஆசிரியர்கள் வரை இன்றைய 2024 ஆண்டுகள் வரைக்கும் நாவல்களிலேயும் சிறுகதைகளிலேயும் பலரும் பல்வேறு விதமான முன்னெடுப்புகளை முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் மௌனியோ அல்லது புதுமைப்பித்தனோ இவர்களிடமிருந்து தமிழவனுடைய புனைவுலகம், அதாவது நாவல்கள் சிறுகதைகள் எவ்வாறு வித்தியாசப்பட்டு இருக்கின்றன என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். பிறருடைய சிறுகதைகள் எல்லாம் பெரும்பாலும் மாவட்டத்தை சார்ந்தவையாக அல்லது தமிழ் மொழி பேசக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவையாக இருக்கலாம். ஒரு சில சிறுகதை ஆசிரியர்கள் தப்பித்தவரி தங்களுடைய தமிழ் மொழி பேசக்கூடிய மாநிலத்தை விட்டுவிட்டு தாங்கள் வாழக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய, உதாரணமாக நீலபத்மநாபன், நகுலன் போன்றவர்கள் கேரள மாநில கலாச்சாரத்தை புலப்படுத்தக்கூடிய சில சிறுகதைகளை, நாவல்களை அவர்கள் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஆரம்பத்திலே இருந்து இன்றைக்கு வரை தமிழவனுடைய புனைவுலகம், நாவல்கள் சிறுகதைகள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்று சொன்னால், இரண்டு வகையிலே நான் வேறுபடுவதாக நான் உணர்கின்றேன். ஒன்று, அவருடைய சிறுகதை உலகமானது எந்த விதமான காலத்திற்கும் எந்த விதமான இடத்திற்கும் ஒரு உரிமை கொண்டாடாமல் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா காலத்தையும் எல்லா இடத்தையும் பொத்தம்பொதுவாக அவை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையினாலே இப்பொழுது வரை இருக்கக்கூடிய சிறுகதை ஆசிரியர்களில் தமிழவன் ஒரு தனித்துவமிக்க ஒரு அடையாளமாக நாம் விளங்கி கொண்டிருக்கின்றான். அப்படி உலகளாவிய பேசுபொருள்களை தன்னுடைய சிறுகதைகளிலே சொல்கின்ற காரணத்தினாலே உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலாச்சாரங்களையும் நாம் ஒன்றை நினைவிலே கூற வேண்டும். அதுதான் இரண்டாவது விஷயம். அவர் நேரடியாக கூறாமல் ஒரு சப்டிலாக உள் அழுந்திய நிலையிலே அந்த மொழியினுடைய துணையினாலே வேறொரு தன்மையில் அந்த சிறுகதைகளை கூறியிருப்பார். ஆகவே அவருடைய கதைப்பொருளானது உலகளாவிய நிலையிலே இருப்பது அப்படியே அப்பட்டமாக வெளிப்படையாக இல்லாமல் உள் அழுந்திய நிலையிலே
வேறொரு உருவத்தில் மொழியினுடைய துணையினாலே அவர் சொல்லியிருப்பார். ஆகவே அந்த தன்மையினாலே தான் தமிழவனுடைய நாவல்கள் சிறுகதைகளிலே அவை கலாச்சார சமுதாயத்தை உலகளாவிய நிலையிலே ஒரு வேறொரு உருவத்திலே அவை வெளிப்படுத்துவதாக நான் நினைத்தேன். பூஜை பண்ணதுக்கு நாட்டு பழம் ஒரு அஞ்சு பழம் இந்த சமயத்திலே இன்னொரு ஒரு முக்கியமான ஒன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் தொடர்பான ஒன்றுதான், இன்றைக்கு காலையிலே நான் முகநூலை திரு பார்த்தபோது ஒரு அதிர்ச்சியான செய்தியானது எனக்கு நான் அறிய வந்தேன். என்னுடைய அருமை நண்பர் 1970களிலே தூய சவேரியார் கல்லூரியிலே நான் தமிழ் துறையிலே பணியாற்றிய போதும், அதற்கு முன்னாலே 2 ஆண்டுகள் விலங்கியல் துறையிலே தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்த புஷ்பராஜ் அவர்கள் தமிழ் துறையிலே 2 ஆண்டுகள் திருத்துணராக பணியாற்றினார். பின்னர் 1971களிலே நான் அந்த கல்லூரியிலே முதுகலை தமிழ் படிப்பு தொடங்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் ஒரு மாணவராக எங்கள் கல்லூரியிலே தமிழ் படிக்க வந்தார். முதல் ஆண்டு தொடங்கிய போது படித்த மாணவர்கள் 6 பேர் தான். அந்த 6 பேர்களும் இன்றைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே தங்களுடைய வாழ்தடத்தை பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், கொண்டிருந்தார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறை தலைவராக இருந்த பேராசிரியர் தெய்வசுந்தரம், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திலே நாடகத்துறை தலைவராக பேராசிரியராக இருந்த டாக்டர் மு ராமசுவாமி, செய்யாறு அரசு கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றிய சின்னத்தம்பி ஆறுமுகம், அதோடு அருமை நண்பர் புஷ்பராஜ் அவர்களும் முதலாண்டு 1971 இருந்து 73 வரை தமிழ் எம்ஏ தூய சவேரியார் கல்லூரியிலே அவர் படித்தார். பின்னர் வேலை வாய்ப்புக்காக மதுரையிலேயும் தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொண்டு பின்னர் புதுச்சேரி பாண்டிச்சேரியிலே தாகூர் பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை பேராசிரியராக அவர் பணியாற்ற தொடங்கினார். அவருடைய சிலுவைராஜ சரித்திரம் என்கின்ற நாவலிலே பலரும் கதை மாந்தர்களாக வருவார்கள். நானும் அந்த நாவலிலே ஒரு கதை மாந்தராக ஒரு பக்க அளவிலே வந்து கொண்டிருப்பேன். அது எனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒன்று. அதற்கு பின்னாலே கொஞ்ச காலம் 1990களில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே நானும் அவரும் ஸ்டாஃப் காலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே 1 மாத காலத்திற்கு அங்கே பயிற்சி பெற்றோம். அப்பொழுது தமிழ்துறை தலைவராக இருந்தவர்கள் எங்கள் 2 பேருடைய ஆசிரியராக இருந்த மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த முனைவர் காப்பா அரவாணன் அவர்கள் முதல் நாள் காலையிலே திருச்சிராப்பள்ளி பல்கலைக்கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு பேராசிரியர், ஆனால் அவர் பேசியது ஞாபகம் இருக்கிறது, அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை. அவர் பேசினார் தொடக்க உரையாக, நானும் ராஜகௌதமனும் 2 பேரும் ஒன்று போல அடுத்தடுத்து உட்கார்ந்திருந்தோம். முதல் நாள் தொடக்க உரையிலே அவர் ஆற்றிய உரையில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சந்தேகங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். பரிமாறிக்கொண்டு அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா, மறுநாள் காலையில தமிழ்துறை தலைவர் டாக்டர் அரவாணன் அவர்கள் எங்களை கூப்பிட்டார். நீங்க 2 பேரும் பக்கத்துல உட்காரப்படாது, உட்கார்ந்தா வகுப்பு எடுக்கிறவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒன்று, நீ முதல்லையும் அவன் கடைசியிலையும் உட்காரட்டும், 2 பேரும் சேர்ந்தே உட்காரதா இருந்தால்
எந்த பேராசிரியரும் அவர்கள் உரையாற்றிய பின்னாலே கேள்விகள் கேட்கக்கூடாது என்று ஒரு வேண்டுகோளை விடுத்து கொண்டார். ஓ, நம்ம கேட்ட கேள்விகள் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல், இதெல்லாம் உடனே பேராசிரியர் காதுக்கு போயிட்டு போல, அதனாலதான் இந்த எச்சரிக்கை என்று சொன்னாலும் கூட எங்களால் வந்து அதை அடக்க முடியவில்லை. ஆனால் மாலை நேரத்தில் நாங்கள் போவோம், அவர் எனக்கு விருப்பப்பட்ட ஒரு இடத்திலே நாங்கள் தேநீர் அருந்துவோம், நான் தேநீர் அருந்துவேன், அவர் வேறு ஒன்றை அருந்துவார், வரும்பொழுது மறுபடியும் என்னை அந்த பல்கலைக்கழக வளாகத்திலே கொண்டு விட்டு விடுவார். அப்பொழுதுதான் அவருடைய சகோதரி பாமா அவர்கள் கருக்கு என்கின்ற நூல் நாவலை எழுத்து வடிவத்தில் எழுதியிருந்தார்கள். அதை தட்டச்சு செய்து அதை ஸ்கிரிப்டாக எனக்கு கொடுத்து, சிவசி இதை படிச்சுட்டு இங்க அபிப்பிராயம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி பல்வேறு விதமான அனுபவங்கள், புஷ்பராஜாக இருந்த ராஜகௌதமன், பின்னாலே சிலுவை ராஜ சரித்திரம், லண்டனில் சிலுவராஜ் போன்ற நாவல்களையும் பல்வேறு விதமான கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருந்தவர். இன்றைக்கு காலையிலே அவர்கள் தன்னுடைய உடலிலிருந்து உயிரை விட்டுவிட்டார்கள். அந்த செய்தியானது எனக்கு மிகவும் துயரமான ஒன்றாக இருந்தது. இரண்டு பேரும் அவருடைய சந்திப்பினாலே மேலும் இதழிலே ஒரு பெரிய மாற்றம், அது ஒரு கலாச்சார மாற்றம் என்றுதான் நாம் சொல்லணும். கலாச்சார மாற்றம் என்பது இன்றைக்கு விழாக்களிலே தான், அது பூப்புச்சடங்காக இருந்தாலும் சரிதான், அல்லது திருமணச்சடங்காக இருந்தாலும் சரிதான், அல்லது இறப்பு சடங்காக இருந்தாலும் சரிதான், கலாச்சாரங்கள் ஜாதி அடிப்படையிலே அல்லது மத அடிப்படையிலே இன அடிப்படையிலே வேறுபடுகிறது என்று நாம் சொன்னது போக, இலக்கிய அளவிலே இந்த கலாச்சாரமானது எந்த அளவுக்கு மாறி ஒரு பாதிப்பை செய்தது என்பதை ஒரு சின்ன ஒரு சான்று மூலமாக நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் பத்திரிகை, காலாண்டு பத்திரிகை என்பது எல்லோருக்குமே தெரியும். அதனை நானும் தமிழவன் அவர்களும் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய வாவுசி மைதானத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிறுத்தத்திலே தான் அந்த பத்திரிகை கொண்டு வருவதாக தீர்மானித்தோம். விஷயங்களை எல்லாம் என்னிடத்தும், அதை அச்சிடக்கூடிய ஒரு அச்சகமாக திருநெல்வேலி பக்கம் நகரம் டவுன் என்று சொல்லக்கூடிய ஒன்றிலே, உமா அச்சகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்சகத்திலே நான் அதை அச்சிட்டு வெளியிட்டு வந்தேன். மேலும் இதனை பொறுத்தவரையிலே தெரசா தம் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் தேவதத்தா அவர்கள், ராமசாமி அவர்கள், பின்னாலே ராஜகௌதமன் அவர்கள் நிறைய விஷயதானங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சைவ சமய குறவர்கள் பற்றிய ஒரு கட்டுரையை ராஜகௌதமன் எழுதியிருந்தார். அதிலே அவர் ஒரு இடத்திலே திருஞான சம்பந்தன் என்று நாம் சொல்லக்கூடியது பொதுவாக எழுதியிருந்தார். ஆனால் திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை திருநாவுக்கரசன் என்று எழுதியிருந்தார். நந்தன் என்று சொல்வதைப் போல, திருஞான சம்பந்தன் என்று சொல்வதைப் போல திருநாவுக்கரசன் என்று அவர் சொல்லியிருந்தார். புறுப்பு பார்ப்பதற்காக நான் அச்சகத்திற்கு போயிருந்தேன். அந்த அச்சகத்தினுடைய உரிமையாளர், சார் இதில் ஒரு திருத்தம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னார். என்ன திருத்தம் அப்படின்னு கேட்டேன். இதில் திருநாவுக்கரசர் என்று தான் நாம் வழமையாக சொல்லுவோம் வழக்கமாக, ஆனால் திருநாவுக்கரசர் என்று சொல்வதற்கு பதிலாக திருநாவுக்கரசன் என்று போட்டிருக்கிறார், அதை அரசர் என்று திருத்தணும் அப்படின்னு சொன்னார். என்னங்க இது, கட்டுரையாளருடைய உரிமை, அவர் என்ன நினைக்கிறாரோ, ஞான சம்பந்தன் அல்லது நந்தன் என்று சொல்வது மாதிரி திருநாவுக்கரசன் என்று சொல்லியிருக்கிறார், திருநாவுக்கரசர் என்று சொல்வதற்கு பதிலாக திருநாவுக்கரசன் என்று சொல்லியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இல்லை சார், இப்படி நாம திருநாவுக்கரசன் என்பதை திருநாவுக்கரசர் திருத்தாவிட்டால் இனி நீங்க வேறு அச்சகத்திலே கொண்டு போய் மேலும் இதழை அச்சிட்டுக் கொள்ளுங்கள். ஆகவே நான் இந்த இடத்துல நினைவு கூறுவதெல்லாம்
திருநாவுக்கரசர் என்று சொல்வதை திருநாவுக்கரசன் என்று எழுதிய அந்த ராஜகௌதமனுடைய கட்டுரையானது, மேலும் இதழை பொறுத்தவரையிலே எப்படி மார்க்சினுடைய கட்டுரை, ஆர் பி ராஜநாயகனுடைய கட்டுரை இவையெல்லாம் மேலும் இதழிலே வெவ்வேறு திருப்பங்களை உருவாக்கியதோ, அதுபோல மேலும் இதழை அச்சிடக்கூடிய அந்த அச்சகத்தையே மாற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை, ஒரு திராணியானது, திறனாய்வு தன்மையானது ராஜகௌதமனுடைய எழுத்திலே நான் பார்க்கின்றேன். இதுபோல நிறைய சம்பவங்கள் அவருடன் நான் பகிர்ந்து கொண்டவை. கிறிஸ்துசாஸ் காந்தி அவர்களோடு ஒரு கருத்தரங்கிலே அவரையும் நான் பங்கு பெற அழைத்திருந்தேன். ஒவ்வொரு தடவையும் பாளையங்கோட்டைக்கு அப்பொழுதெல்லாம் வருகிற பொழுது கல்லூரியிலே வந்து என்னை பார்த்து செல்வார். அப்படிப்பட்ட அருமை நண்பர், தமிழவனுக்கும் எனக்கும் இனிய நண்பராக விளங்கியவர். அவருடைய வீட்டிலே பாண்டிச்சேரியிலே ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை என்று அவருடைய துணைவியார் பரமணம் அம்மையார் அவர்களும் சமைத்து போட்ட அந்த பிரியாணி சோற்றை நானும் ராஜகௌதனும் சேர்ந்து சாப்பிட்டதை இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கின்றேன். பல்வேறு நினைவுகள், இலக்கிய நினைவுகளோடு கலாச்சார பரிமாற்றங்களும் இதை இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நண்பரை, ஒரு எழுத்தாளரை, ஒரு இலக்கிய திறனாய்வாளரை, ஒரு புதிய முயற்சிகளையெல்லாம் இலக்கிய உலகிலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பரை நாம இன்றைக்கு இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அவருடைய அந்த அவர் மேற்கொண்ட அந்த இலக்கிய விமர்சன பாதையை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்ப நாமும் அதிலே சீர்திருத்தம் அல்லது மாற்றங்களை செய்து தொடர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த கலாச்சாரத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பை மட்டும் நான் சொல்லிவிடுகின்றேன். இன்றைக்கு கலாச்சார மாற்றங்கள் ஏற்படுவது என்பது பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் நாம பார்க்கின்றோம். ஒன்று போல அது என்ன ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள் என்று சொன்னால் மல்டி கல்ச்சர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கல்ச்சர் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இன்டர் கல்ச்சர் என்று சொல்கிறார்கள். இன்னொரு கல்ச்சர் என்ன சொல்றாங்கன்னா கிராஸ் கல்ச்சர் என்று சொல்கிறார்கள். இன்னொன்று ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறக்கூடிய டிரான்சென்டல் கல்ச்சர் என்று சொல்கிறார்கள். இப்ப இந்த மாதிரி கலாச்சார மாற்றங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று நாம சொல்கிற போது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த உலகமயம் என்கின்ற ஒன்றுதான். அது சமுதாய நிலையிலேயும் பொருளாதார நிலையிலேயும் அரசியல் நிலையிலேயும் இந்த மூன்று விதமான நிலைப்பாடுகளும் வந்த ஒரு காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய ஐடியிலே பயின்று அதிலே சான்றிதழை பெற்றிருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே வேலையை வாங்கி கொண்டு தாங்கள் பணியாற்றக்கூடிய அந்த நிர்வாகத்தினுடைய சார்பாக அவர்கள் வெளிநாடுகளுக்கும் போய் விடுகிறார்கள். உதாரணமாக சிங்கப்பூர் போகிறார்கள், இங்கிலாந்திற்கு போகிறார்கள், அமெரிக்காவிற்கு போகிறார்கள், பல்வேறு நாடுகளிலே பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் அவர்கள் போய்விடுகிறார்கள். ஆக ஐடியிலே வேலை பார்த்து அங்கே பார்க்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இவருடைய நிறுவனமே இவர்களை அனுப்புகின்ற காரணத்தினாலே ஏதோ ஒரு சூழல் காரணமாக தள்ளப்பட்டு அந்த கலாச்சாரத்தோடு அவர்கள் ஒரு அவற்றோடு அவற்றை சந்திக்க போகிறார்கள். அப்படி சந்திக்கக்கூடிய காலகட்டத்திலேதான் ஒன்று அந்த கலாச்சாரத்தோடு எவ்வளவு முரண்பட்டாலும் ஒத்துப்போகிற தன்மையிலே போய்விடுகிறார்கள். சில சமயம் அந்த கலாச்சாரத்திலே வாழக்கூடிய மக்களோடு தங்களுடைய வாழ்வையும் இணைத்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சூழல்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு கலாச்சார அடையாளங்கள் இல்லாத ஒரு சூழலே புதிய புதிய கலாச்சார அடையாளங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகத்துறையிலே அறிவுப்பலம் அதிகமான காரணத்தினாலே வருமானத்தை பெருக்க வேண்டும், வருமானம் அதிகமாக ஈட்ட வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே கலாச்சார அடையாளங்கள் பல்வேறு வித சூழல்களிலே மாறி வருவதை நாம் பார்க்கின்றோம். இதை நாம
பல்வேறு நிகழ்ச்சிகளிலேயும் நாம் பார்க்கின்றோம். அதையெல்லாம் உதாரணமாக நீங்கள் பார்த்தாச்சுன்னு சொன்னால் அவருடைய உங்களுக்கு பாரம்பரியம் இல்லையே என்பது உண்மையா என்கின்ற அந்த கதையாகட்டும், அல்லது நீ புரிந்து கொள்வாய் இறுதியாக என்று சொல்லக்கூடிய அந்த கதையாகட்டும், அல்லது கனடாவில் என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டால் கோபப்பட மாட்டான் என்கின்ற கதையாகட்டும், அல்லது அவருடைய வார்சாவில் ஒரு கடவுள் என்கின்ற நாவலாகட்டும், இந்த படைப்புகளில் எல்லாம் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் கலாச்சார அடையாளங்கள் எவ்வாறு மாறுபட்டு இருக்கின்றன என்பதை யதார்த்தமான எழுத்தாளர்கள் போல அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லாமல் பூடகமாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையை தமிழவனுடைய நாவல்களிலே நான் பார்க்கின்றேன். இதை ஒரு முன்னுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது தமிழவனுடைய நாவல்கள் சிறுகதைகளிலே கலாச்சார சமுதாய அடையாளங்கள் என்கின்ற தலைப்பிலே ஏதாவது ஒரு படைப்பை பொறுத்து ஏதாவது ஒரு சிறுகதையை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் விவாதிக்க வரலாம், விவாதிக்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முன்னுரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கருத்தினை பதிவு செய்ய வரலாம்.